தெலுங்குல பேசணுமா தமிழ்ல பேசணுமா? ஸோ அம்மா வீடு ஆந்திரானா, மாமியார் வீடு தமிழ்நாடு. ஸோ ரெண்டுமே பாதி பாதி பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை எல்லோரையும் மீட் பண்ணதுக்கு. ஸோ இங்கே இருக்கிற பெரியவங்களுக்கு, லேடிஸ் எல்லாருக்குமே என்னோடய மாலை வணக்கங்கள். இன்றைக்கி நான் இங்கே வர்றதுக்கு ரெண்டு பேர் காரணம். ஒன்று முதலமைச்சர் ஸ்டாலின் சார், ஏன்னா அவரோட பர்த்டே செலப்ரேஷன்ஸ் நடக்குதுனால இதில் நானும் பங்கேற்றுக்கணும், நானும் கலந்து உங்கள் கூட அவரோட பர்த்டே செலப்ரேட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆந்திராவிலேருந்து இங்கே வந்திருக்கிறேன். ரெண்டாவது சேகர் பாபு சார், மனவாடு. ஏன்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்டோமெண்ட் மினிஸ்டர்னா எல்லா மினிஸ்ட்ரியும் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே இவருக்கு மினிஸ்ட்ரி கொடுக்கணும், கொடுக்காமல் விட்டால் ஜனங்களை ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு சொல்லி ஒரு எல்லாருக்கும் ஒரு நினப்பு, இது ஒரு டம்மி போஸ்ட்டு நமக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் டிஎன் சேஷன் இந்தியா எலெக்ஷன் கமிஷனராக வரும்போது அதோட பவர் எப்படி இருக்குன்னு இந்தியாவுக்கு காட்டினாங்களோ, கிரண் பேடி ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனதுக்கப்புறம் அந்த ஐபிஎஸ் பவர் என்னான்னு இந்தியா ஃபுல்லாக காட்டினாங்களோ, சேகர் பாபு சார் என்டோமெண்ட் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம்தான் அந்த மினிஸ்ட்ரிக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு அவர் காட்டினார். ஏன்னா 6 மந்த்ஸ்க்குள்ள 5,000 crores சொத்து வந்து மீட்டி கொடுத்துருக்காங்க. 6 மந்த்ஸ்லவே இவ்வளோ செஞ்சுருக்காங்கன்னா வரப்போகிற 4.5 இயர் இன்னும் லட்சக்கணக்கில் யார் யார் என்க்ரோச் பண்ணியிருக்காங்க, யார் யார் சாப்பிட்டுட்டாங்களோ அதெல்லாமே வெளியே கொண்டு வருவாருன்னு நான் நம்பிக்கையோடு இருக்கேன். ஏன்னா எல்லா மினிஸ்ட்ரியும் வந்து முதலமைச்சர் கொடுக்குற அந்த ஃபண்டிங்காக வெயிட் பண்ணுவாங்க அவங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஆனால் சிஎம் சாருக்கே ஃபண்டிங் கொடுக்குற ஒரே என்டோமெண்ட் மினிஸ்டர் சேகர் பாபு சார்னு உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாக சொல்லிட்டுருக்கேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் மீட்டிங்னாவே எனக்கு ஒரு பயம் என்னென்னா, தமிழ் வீட்டில் பேசுகிற மாதிரி பேச முடியும், ஆனால் மேடையில் பேசுகிற மாதிரி அந்த சான்ஸ்கிரிட் என்ன சொல்லுவாங்க, ஸ்வச்ச தமிழ், தூய தமிழ், தூய் அது பேச முடியாது. எப்படி சார்னா, சேகர் பாபு சார் சொன்னாங்க நீங்கள் தெலுங்கில் பேசினா கூட பரவாயில்ல, நீங்கள் வாங்கன்னு சொன்னோடனே தைரியமாக வந்துட்டேன் நான். அண்ட் ஸ்டாலின் சார் பற்றி சொல்லணும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் ஜெயலலிதா அம்மா ஃபேன். ஒரு விமனாக எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அவங்க எதிர்த்து போராடி எப்படி சக்ஸஸ் ஆகியிருக்காங்களோ அதை நான் வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு நான் பாலிட்டிக்ஸில் ஹீரோயினானா அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ்க்கு வந்தேன். எனக்கு வந்து ஸ்டாலின் சார் பழக்கமே இல்லை. கலைஞர் சார் நான் 2-3 வாட்டி பார்த்துருக்கேன் இண்டஸ்ட்ரி ஆள் எல்லாம் போகும்போது. ஸோ என்னோடய தொகுதி தமிழ்நாடு பார்டரில் இருக்கிறதுனால தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட எனக்கு சில வேலைகள் தேவைப்படும். ஸோ எப்படி நமக்கு தெரியாது ஸ்டாலின் சார், நம்ம எப்படி அப்பாயின்மெண்ட் கேட்குறதுன்னு கொஞ்சம் தயங்கிட்டே இருந்தா. ஜெகன் சாருக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஸ்டாலின் சார். ஜெகன் சார் சிஎம்மாக பதவியேற்றும் போது இங்கே அப்போசிஷன் லீடராக இருக்கிற ஸ்டாலின் சார்னு வர சொன்னாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி எப்படி க்ளோஸாக இருப்பாங்களோ உங்களுக்கு தெரியும். ஸோ நான் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்கல, முடியலன்னா ஜெகன் சாருக்கு சொல்லிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கலான்னு சொல்லி ஃப்ரைடே சாருக்கு சொல்லி அப்பாயின்மெண்ட் கேட்டேன். சாட்டர்டே எனக்கு ஃபோன் வந்துச்சு, மண்டே நீங்கள் வந்து மீட் பண்ணலாம்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. சரி, எனக்கு கோயில் பக்தி ஜாஸ்தி, நான் எங்கே போனாலும் சாமியை கும்பிட்டு கிளம்புவோம். அங்கே ஆந்திராவிலேருந்து நான் கிளம்பி
செக்ரட்டேட் வரதுக்குள்ளே ஹாஃப் அன் அவர் லேட் ஆயிடுச்சு. எனக்கு செல்வாக்கு ஒரே டென்ஷன், ஒருவேளை அப்பாயின்மெண்ட் நம்ம கொடுத்த டைமுக்கு வரலான்னு கேன்சல் ஆகிடுவோன்னு நினச்சோம். ஆனால் ஹாஃப் அன் அவர் ஆனாலும் சார் வெயிட் பண்ணி அன்போடு பேசினது மட்டும் இல்லாமல் என்னோடய தொகுதிக்காக நான் என்னெல்லாம் கேட்டிருக்கனோ இன்டர்வியூவில் உங்களுக்கு சொல்லியிருக்கு. தொகுதிக்காக நான் திரும்பி நகரி போகிறதுக்குள்ள எனக்கு ஆர்டர் காப்பி வச்சுருக்காங்க. அதனால தான் நான் சொன்னேன் மின்னல் வேகம் சிஎம் சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற சிஎம்னா உண்மையிலே நீங்கள் எல்லாம் லக்கி பீப்புள். ஏன்னா லோக்கல் பாடி எலெக்ஷன் டென்ஷனில் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தது இல்லாமல் நான் கேட்டதில் எது சீக்கிரமாக முடியுமோ அது ஃபஸ்ட்டு பண்ணி கொடுத்துட்டாங்க. என்னோடய ஆந்திராவில் இருக்கிற தமிழ் பார்டர் இருக்கிற 10,000 தமிழ் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு 10,000 புக்ஸ் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ அந்த நன்றி எனக்கு இருக்குது. இன்றைக்கி இங்கே ஆந்திராக்கு பார்டரில் நீங்கள் நிறைய தெலுங்கு பீப்புள் இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க கூட இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் இங்கே வந்திருக்கிறேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாட்டுக்கு நேச்சுரல் சோர்ஸு ரொம்ப கம்மி, ஆந்திரா கேரளா இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது. ஆனாலும் இந்தியாவில் தமிழ்நாடு ஃபஸ்ட் ஆர் செகண்ட் ஆர் தேர்ட், இந்த மூணு பிளேஸில் முன்னு பின்னு ஃபஸ்ட் ஆர் செகண்ட் தேர்டே வந்துட்டே இருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன? என்ன காரணம்? அறிஞர் அண்ணா அவர்கள் அவரோட ஆட்சின்னு சொல்லலாம் 50 இயர்ஸா, அது கலைஞர் சார் சிஎம்மா இருந்தாலும் எம்ஜிஆர் சார் சிஎம்மா இருந்தாலும் ஜெயலலிதா மேடம் சிஎம்மா இருந்தாலும் ஸ்டாலின் சார் சிஎம்மா இருந்தாலும் அறிஞர் அண்ணா சார் ஓட ஆட்சி தான் 50 இயர்ஸாக இந்த தமிழ்நாடு சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பிளேஸில் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு சொல்கிறேன். இன்னும் 50 இயர்ஸ் இல்லை 100 இயர்ஸ் ஆனாலும் இந்த தமிழ்நாடு இப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் செகண்ட் பிளேஸில் இருந்து உங்கள் எல்லாருக்குமே டெவலப்மெண்ட்டோட நிறைய ஃபைனான்ஷியல் சப்போர்ட் கூட ஜனங்களுக்கு கொடுக்குற மாதிரி நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸோட டெவலப்மெண்ட்டோட உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் ஸ்டாலின் சார் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம மயில்சாமி அண்ணன் சொன்ன மாதிரி ரொம்ப ப்ளசண்ட்டாக நாளைக்கு என்ன செய்யணும் நாளைக்கு என்ன செய்யணும்னு சொல்லி இந்த ஸ்டேட்டில் என்னெல்லாம் செய்யணுங்கிறது எல்லா விஷயங்கள் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வர என்ன சொல்லு கலெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அவரோட அவர் ஆட்சி நடக்கிறது பார்த்தா கண்டிப்பாக இன்னும் 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் அவரே சிஎம்மா இருக்க போகிறதா தெரியுது. ஸோ அவர் எல்லாருக்குமே நல்லது செய்யணும், நீங்கள் எல்லாம் ஹாப்பியாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அண்ட் நாளைக்கு வந்து விமென்ஸ் டே, அந்தர்ஜாத்திய மகிழா தினோற்சவம். ஸோ ஆஸ் எ விமன் நான் எப்போவுமே பெருமைப்படுற பொண்ணாக பிறந்ததுக்கு. நிறைய பேர் வந்து நான் பொண்ணாக பிறந்ததே கஷ்டமாயிடுச்சு, அதே நான் பையனாக இருந்தேன்னு சொல்லுவாங்க. நான் எப்போ அந்த அது சொல்ல மாட்டேன். பொண்ணாக பிறக்கிறது பெருமையாக நினைக்கிறேன் நான். ஏன்னா நம்ம தாய் ஆகணும்னா டெலிவரி டைமில் குழந்தை பிறக்கும்போது நம்ம உயிரோடு இருப்போமா இருக்க மாட்டோமான்னு பயப்படாமல் நம்ம வந்து ஒரு தாய் ஆகிறோன்னா அந்த பெருமை யாருக்கும் வராது, கடவுள் கொடுத்த வரம் அது நமக்கு. ஸோ அது விமனுக்கு மட்டும்தான் கிடைச்ச ஒரு வரம்னு நான் நினைக்கிறேன். அண்ட் லேடிஸ் வந்து இப்போது ஜென்ஸ்க்கு ஈக்குவலாக ஸ்போர்ட்ஸில் பிஸ்னஸில் படிப்பில் எங்கே பார்த்தாலும் ஈக்குவலாக சக்ஸஸ்ஃபுல்லாக முன்னுக்கு போகிறாங்க. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நிறைய பேர் வந்து ஒரு ஸ்மால் த்ரெட், அது விமன் எம்பவர்மெண்ட்னா ஜென்ஸுன்னு திட்டுவாங்க மேடை ஏறி, அது கரெக்ட் இல்லை.
நம்ம சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா நமக்கு ஜென்ஸ் சப்போர்ட்டாக இருக்கணும். எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல் மேன் பின்னால் ஒரு விமன் இருக்குமோ, ஒரு சக்சஸ்ஃபுல் விமன் பின்னால் இல்லை பக்கத்தில் ஒரு மென் இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹாப்பியாக சக்சஸ்ஃபுல்லாக மல்டி டாஸ்க் பண்ண முடியும். ஏன் லைஃப்பில் வந்து என் அப்பா, அதுக்கப்புறம் என் அண்ணா, அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் செல்வமணி, அதுக்கப்புறம் என் பையன் கௌஷிக், ஸோ இவங்க எல்லாருமே என்னோடய சக்ஸஸ் காரணம். ஸோ எல்லா விமனோட சக்ஸஸ்க்கு காரணம் வீட்டில் யாராவது ஒருத்தர், அப்பாவா பிரதரா இல்லை ஹஸ்பண்டா பையனா யாரோ ஒருத்தர் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களே நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணும்போது அவங்க நம்மளோட ஐடியாஸ் ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம சக்ஸஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் வீட்டில் எவ்வளோ சக்ஸஸ் எவ்வளோ சப்போர்ட் பண்ணாலும், சொசைட்டி எவ்வளோ சப்போர்ட் பண்ணாலும், நமக்குள்ளே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். இது என்னால் செய்ய முடியும்னு உங்களுக்குள்ள கான்ஃபிடென்ஸ் இருந்தால் எவ்வளோ கஷ்டமானாலும் நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. யார் என்ன அவங்கள தப்பாக பேசினாலும், காமெண்ட் பண்ணாலும், பாடி ஷேம் பண்ணாலும், கேரக்டர் அசோசியேஷன் பண்ணாலும், அதெல்லாம் தூசி. ஸோ நம்ம சக்ஸஸ் ஆகணும்னா ஒரு எய்ம் வச்சுக்கணும், ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணும், அதை நோக்கி ஃபைட் பண்ணும். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நிறைய பெண்கள் ரெடி ஆகிட்டு கிட்டி பார்ட்டிக்கு போகலாமா, சினிமாவுக்கு போகலாமா, சீரியல் பார்க்கலாமான்னு டைம் வேஸ்ட் பண்ணது கரெக்ட் இல்லை. என்ஜாய் பண்ணுங்கள், ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கோங்க. ஆனால் நம்ம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வேலை செஞ்சு சக்ஸஸ் ஆகணும் லேடிஸ் எல்லான்னு நான் உங்களை எல்லோரையும் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா இருக்கிறது ஒரே லைஃப், ஹாப்பியாக லீவ் பண்ணுங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக லீவ் பண்ணுங்கள், அண்ட் அர்த்தம் இருக்கிற மாதிரி லீவ் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாரையும் கேட்டுக்கிறேன். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடையில் பிரியா மேம் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லேடி மேயர் வந்திருக்காங்க. இது நம்ம விமன் பவர், விமன் சக்ஸஸ்ன்னு உங்களை எல்லாருக்கும் சொல்கிறேன். அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சின்ன வயசில் இவ்வளோ பேருக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு கடவுள் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் சிஎம் சாருக்கு, உங்கள் மினிஸ்டருக்கு, உங்கள் எம்எல்ஏக்கு நல்ல பேர் வர மாதிரி, விமென்ஸ் எல்லாருமே பாலிட்டிக்ஸ் வரணுங்கிறதுக்கு தைரியமாக நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும்னு கூட உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். அண்ட் விமென் பற்றி சொன்னால் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா லேடிஸ் வந்து ஒரே ஒன்று கேட்குறேன், சேவ் கேர்ள் சைல்டுன்னு நம்ம எப்போவுமே யார்கிட்ட பெக் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் தாய், உங்களுக்கு வர, நீங்கள் விமன், உங்கள் வரப்போகிற மருமகள் விமன் தான். பையன் வந்து எனக்கு பொண்ணு வேண்டான்னு சொன்னால் பலார்னு ஒன்று அடிக்கணும் தவிர பொண்ணு வேண்டான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பொண்ணு மகாலட்சுமி, எந்த வீட்டில் பொண்ணு பிறக்குமோ அந்த வீடு மகாலட்சுமியோட சந்தோஷமாக ஃபைனான்ஷியலாக வெள்ளா இருப்பாங்க. அதனால் நான் எப்படி யாராவது ஃபோன் பண்ணி பொண்ணு பிறந்திருக்குன்னு சொன்னால், உங்களுக்கு லக்ஷ்மி தேவி பிறந்திருக்கு, உங்களுக்கு நல்லா நடக்கும்னு சொன்னனோ, நீங்களும் அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு சொல்லி கேர்ள் பேபி வந்து வெளியே வரணும், சந்தோஷமாக இருக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் ஃபைனலாக ஒன்று சொல்லிட்டு கிளம்புறேன், ஏன்னா ஈக்குவல் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அது வீட்டில் தாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகணும், பொண்ணு பையன் ஈக்குவல். ஸோ நீங்கள் அது வந்து சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுத்தா சொசைட்டியில் விமன் எல்லாத்துல கூட விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக பெக் பண்ணாமல் சந்தோஷமாக போகலாம், முன்னுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகலாம். ஏன்னா பையன் படித்தா போதும், நம்மக்கிட்ட இருக்கிற நமக்கு வசதி இல்லை, பொண்ணு படிக்க வைக்க முடியாது, இல்லை பொண்ணுக்கு வந்து சொத்து கொடுக்க முடியாது, பையனுக்கு தான் கொடுக்கணும்னு இல்லாமல் ரெண்டு பேரும் ஈக்குவல். ஸோ பொண்ணை முன்னேறதுக்கு எப்படி அப்பாவும் அண்ணா எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க, வீட்டில் அம்மா கூட ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணிவிட்டு பொண்ணு வளர்கிறதுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு சப்போர்ட்டாக இருங்க. எல்லாருக்குமே ஹாப்பி விமென்ஸ் டே அட்வான்ஸாக சொல்லிட்டுருக்கேன். ஏன்னா நாளைக்கு எங்களுக்கு ஆந்திராவில் விமென்ஸ் டே வித் ஜெகன்மோகன் ரெட்டி சார், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. மகிழா பக்ஷபாதி அனு செப்பச்சு ஜெகன்னி, ஆయనకి ఇద్దరు అమ్మాయిలు. సో మమ్మల్ని అందర్నీ కూడా చెల్లెల్లాగా చూసుకుంటూ, అలాగే స్టేట్లో ఉన్న ఆడపిల్లలందరినీ కూడా ఆయనతో రక్తం పంచుకొని పుట్టకపోయినా, ఆయనకి రాఖీ కట్టకపోయినా, సొంత
అక్క చెల్లెలుగా భావించి మా అందరి అభివృద్ధికి సో ఆయన కృషి చేస్తున్నారు కాబట్టి ఘనంగా జగనన్నని సత్కరించి మహిళా దినోత్సవం రేపు మార్నింగ్ విజయవాడలో జరుపుకుంటున్నాం. అయినా కూడా శేఖర్ బాబు సార్ కేటదనాల ఉంగెల్లారియూ పాకనోని ఇంకా వందిరుకురేన్ ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரும் மீட் பண்ணதுக்கு அண்ட் அகைன் அகைன் மீட் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் பேசிக்கலாம் தேங்க்யூ சோ மச்.